கன்னட திரையுலகையே புரட்டி போட்ட காந்தாரா படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படம் உலகம் முழுவதும் தற்போது 200 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. இந்நிலையில் காந்தாரா தற்போது மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியுள்ளது. இந்த படத்தில் இடம்பெற்ற வராக ரூபம் பாடல், மலையாளத்தில் மிகவும் பிரபலமான தைக்குடம் பிரிட்ஜ் வெளியிட்ட நவரசம் பாடலின் காப்பி என்று தைக்குடம் பிரிட்ஜ் நிறுவனமே நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.